हाय वेलकम टू सीजनिंग फूड्स तमिल नाम इनकी एपड़ी ईसियान और ईवनिंग स्नैक्स से पाकल अंत ईवनिंग स्नैक्स प्रॉन बज्जी इत टू मिनट इत प्रॉन बज्जी की तेवान पुरुकल पाकल और रेडीमेड बज्जी बोंडा मिक्स ना इनकी शक्त बज्जी बोंडा मिक्स एदक्रम साल्ट चिल्ली पाउडर मंजल तूल इंजी पूंड पेस्ट அப்புறம் ஒரு 10 பிரான்ஸ் நாம எடுத்து வச்சிருக்க பிரான்ஸ்ல இப்போ நம்ம salt மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போறோம் இந்த பிரான் பஜ்ஜி செய்ய உங்களுக்கு பெரிய பிரான் தான் வேணும்ன்ற அவசியம் இல்ல உங்களுக்கு என்ன பிரான் கிடைக்குதோ அந்த பிரான்ல நீங்க செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இத நல்லா பிசைஞ்சு ஒரு 30 मिनट्स அத நல்லா மேரினேட் பண்ணி சைடுல ஊற வச்சிடுவோம் அது மேரினேட் ஆயிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த சைடுல பஜ்ஜிக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சக்தியில உள்ள பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்துக்கேன் நீங்க உங்களுக்கு எந்த மாவு தேவையோ அதுல நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாவுல எல்லாமே கலந்திருக்கும் நீங்க எதுமே கலக்க தேவையில்லை மாவுலயே உப்பு இருக்கும் நம்ம ஆல்ரெடி பிரான்க்கு தேவையான உப்பு பிரான்ல போட்டுறோம் அதனால நீங்க எதுமே கலக்க தேவையில்லை தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா பிசையணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சீங்கனா தான் உங்களுக்கு பிரான்ல அந்த மாவு ஒட்டும் கொஞ்சம் தண்ணியா பிசைஞ்சிட்டீங்கனா நீங்க பொரிக்கிறப்போ பிரான் தனியா மாவு தனியா போயிடும் அதனால நீங்க இந்த ஸ்டேஜ் அளவு நீங்க பிசைஞ்சா போதும் ரொம்ப தண்ணியா பிசையணும்ன்ற அவசியம் இல்ல இப்போ நம்ம அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சோனே தேவையான அளவு எண்ணெய் எடுத்து ஊத்திப்போம் நான் இன்னைக்கு sunflower oil தான் சேர்த்திருக்கேன் நீங்க வீட்ல நார்மலா என்ன oil யூஸ் பண்ணுவீங்களோ அந்த oilலயே நீங்க பொரிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நீங்க எடுத்து வச்சிருக்க பிரான ஒன்னு ஒண்ணா எடுத்து அந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டுக்கோங்க ஒன்னு போட்டு ஒரு 2 मिनट्स கழிச்சு தான் நீங்க அடுத்து போடணும் எல்லாத்தையும் ஒண்ணா போடிங்கனா எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் அதனால நீங்க தனித்தனியா போட்டு பொரிச்சிங்கனா உங்களுக்கு தனித்தனியா வந்துரும் இப்போ நான் என்கிட்ட இருக்க எல்லா பிரான்ஸையும் எடுத்து போட்டு பொரிச்சுக்கறேன் பாருங்க இந்த மாவு என்ன பதத்துல இருக்குன்னு இந்த அளவு கெட்டியா இருந்தா தான் உங்களுக்கு பிரானோட அந்த மாவு ஒட்டி வரும் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நீங்க டொமேட்டோ கெட்சப் போட வச்சு கொடுக்கலாம் இல்லனா நார்மலா சாப்பிட கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ என்கிட்ட இருந்த எல்லா பிரான்ஸையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட ஈஸியான பிரான் பச்சி தயாராயிடுச்சு இந்த டிஷ் ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸா உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू